சும்மா இருக்க காரணத்தினால எல்லாரும் சும்மா சும்மா கிண்டல் பண்றாங்க. என்ன ஒரு கொடுமைனா சும்மா சும்மான்னு சொல்லியே கிண்டல் பண்றாங்க. சும்மா தான் அந்த ஃபேனை போடு. வீட்டுக்கு சும்மா வந்துட்டு போல. இந்த சும்மா என்ன சும்மாங்குது, நல்ல முடியல, உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். எவாலுஷன்னா என்னன்னு எங்களுக்கு சொல்றியா? முடியாது சார். ஏன் முடியாது? ஏன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி, இந்த உயிரினங்கள்லாம் எங்க ஆரம்பிச்சது, நம்மள எங்க வந்திருக்கோம்? இப்பதான் புரியுது. ஏதோ கஷ்டமா கேக்கீங்கன்னு நினைச்சேன். சரி சொல்லு. நான் வருது பஞ்சாப்ல இருந்து, ஐயா வருது இட்டால இருந்து, இந்த அம்மா வருது பிரான்ஸ்ல இருந்து. இல்ல இல்ல, நான் சொல்றத நீ பச்சை எடுத்துக்கிட்ட. அப்புறம் பச்சை பச்சை வந்துடும். நான் என்ன கேக்குறேன்னா, வாழ்க்கைங்கிறது எப்படி ஆரம்பிக்கும்? ஆயிரம் சாரி கேட்டுக்கிறேன். வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கிட்டா? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் காதல் மலரும் போது. ஆமா, அந்த கர்மத்தை பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி, விளக்கு அணைச்சிருவாங்க. என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் மெடிடேஷன், அதாவது தியானம் பண்ணுங்க, ஒரு 40 நிமிஷம் காலையில தினமும் பண்ணீங்கன்னா வாழ்க்கையை மாறும்னு சொன்னாரு. அவர் வேலைக்கு லேட்டா போய், அப்புறம் அவருக்கு வேலையே போய், கடைசியில பொண்டாட்டியே விட்டு போயிருச்சு. எவ்வளவு மாற்றம். பக்கத்துல வா. இப்பதான் ஒரு கையில தட்டக்கூடிய ஓசையை நீ கேட்டிருக்கியா? இல்ல, அது அப்படி ஒரு கையில தட்டினா ஓசை வரும். குட் மார்னிங் சார், நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? பதில் வருது. கல்யாணம் பண்ணிட்டார் போல. யாரம்மா வரையற? இது என்னோட அம்மா. அப்படியே ஒண்ணு பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா அக்கி, அற்புதம். சில நேரங்கள்ல வாழ்க்கையோட முக்கியமான கான்வர்சேஷன் 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது 60 நிமிஷமா மாத்த 3 ரூபா கொடுத்த போதும். ஆட் அ ஃபோன். ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்றோம். என்ன வேலைங்கிறது முக்கியம் கிடையாது, அதை சகிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தாகணும். ஓகே, அதுக்கப்புறம் தினமும் போறோம், ஒரு நாள் விடாம. நம்ம வேலையை காட்டி அவங்க கிட்ட நம்பிக்கையை வாங்கி ஒரு நாடகத்தை போடுறோம். அப்படி அவசியம். சரி, பணத்தை எப்படி எடுக்க போறோம்? அதுதான் அந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ் தலைவரே. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களே பணத்தை டெபாசிட் பண்ணிடுவாங்க. வாரங்கள் போக ஆரம்பிக்கும், மாதங்கள் ஓட ஆரம்பிக்கும், அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறது அவங்களுக்கே தெரியாது. 20 வருஷம் இல்ல 30 வருஷம் கழிச்சு நம்ம தாராளமா முன்வாசல் வழியா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடலாம். அடக்கமு நாட்டி, இதுக்கு இப்பதான்டா வேலை. என்ன பண்ற? என்ன பண்ற? ஹாக்கி உனக்கு பிடிக்குமா? ஹாக்கி உனக்கு பிடிக்குமா தம்பி? இது முக்கியமான நேஷனல் கேம் பா. தம்பி, இது முக்கியமான நேஷனல் கேம் பா. அதை போட அப்படி, அதை எடுத்துட்டு போட அப்படி. அப்படி பண்ணாத செம்ம கண்டாது. புது விஷயங்களை கத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆடுங்க, அடங்கி போங்க. கடலோட அலைகள் மாதிரி அடங்கி போங்க. உங்க உடம்புக்கு எப்போ ஓய்வு தேவைப்படுதோ அப்ப அதை கொடுத்துடணும். ரொம்ப நம்பிக்கை கூடாது. எப்பயாவது ஒரு முறை உங்க பாலிய சிநேகிதனை பாத்துருங்க. மன்னிச்சுக்கோங்க. தெரியும், ஓடுறது ரொம்ப நல்ல உடற்பயிற்சி. உடம்ப நல்லா வச்சுக்கிட்டா மனசும் நல்லா இருக்கும். கதைய பாராட்ட கத்துக்கோங்க, புது விஷயங்களை பழகுங்க. அட ஆமாங்க, இது உங்க வாழ்க்கையை மாத்திரும். நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? மேஜிக் காட்டுறேன். ஐயோ, முதல் இந்த கையை தூக்குங்க, அப்புறம் அந்த கையை தூக்குங்க. அப்படி ஆடியன்ஸை பத்தி ஒரு ஆய்விங்க. அவர் மனசை கண்ட்ரோல் பண்றேன். எடுத்துக்கோங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் அண்ட் மில்க் ஷேக். இது லைப்ரரி. ஆர்டர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் அண்ட் மில்க் ஷேக். அழகு இருந்தா அரிய சுத்தமா இருக்காதா?
நான் காய்கறி வெட்டி ஹெல்ப் பண்ணா ஒருத்தர் என்ன பாக்கறதில்ல. நான் துணி துவைச்சு ஹெல்ப் பண்ணா யாரும் என்ன பாக்கறதில்ல. பாத்திரம் கழுவி பணிவிட பண்ணாலும் ஒருத்தர் என்ன பாக்கறதில்ல. வீட்டு கழுவி சுத்தம் பண்ணாலும் ஒருத்தர் கண்டுக்கறதில்ல. ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து போன் எடுத்தாக்கா எப்ப பார்த்தாலும் போனும். எனக்கு ஆஸ்துமா இருக்கு. அது டாக்டர்லாம் சரி பண்ணலாம் சொன்னாக்கா எத்தனை வச்சுட்டு போட்டு தெரியல. அப்படி இல்லை பாட்டிமா, சில நேரங்களில் டாக்டர்ஸும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனா இதை நீங்க சரி செய்யணும்னா முன்னதை விட ரெண்டு மடங்கு முயற்சிக்கணும். நீங்க இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை மாத்துவேன். வாரத்துக்கு ஒரு தடவையா? நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா? இல்ல, அந்த இன்ஹேலரை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? வராது. ஹே, பேப்பர் ரோல் தீந்திருச்சு. இந்த டேப்ல கழுவு. அழகு பதுமையே, நிறைய பொண்ணுங்க முயற்சி பண்ணி தோத்துருக்காங்க. அவங்களே குத்த சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அழகு என் அளவுக்கு இல்ல. ஆனா எனக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஆசை. நீ இந்த காட்டோட ராணி, என்னோட வாணி, என் கண்ணுக்குள்ள இருக்கிற பாசி மாதிரி வச்சு பாத்துக்க. கரம் பிடிக்க ஒரு கண்ணுக்கு தேவை. அம்மாட்டு அம்மா.